வலிகள் அதிகரித்தது. கண்களை திறந்து கொண்டேன். வாழ்க்கையின் முடிவில் இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நம்புறவங்க நம்ம கிட்ட உண்மையா இல்லாதது தான். நீங்க எதுக்கு வந்த? லொகேஷன் பண்ண நம்ம கதையை வித்திருக்கான். எப்படி பார்த்துக்கோங்க, நடக்குது ஹலோ ஹலோ ரகு, கௌதம் எங்க இருக்காரு? நேமட்லாம் பேசிட்டேன், ஏர்போர்ட்டுக்கு வந்து வாங்கிக்கிறதா சொன்னாரு. ஐ அம் ஸ்டில் வெயிட்டிங், ஒன் ஹவர் ஃப்ளைட் இருக்கு எனக்கு. ஐ ஹாவ் டு கோ சார். நான் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்றேன் சார். அப்புறம் அந்த லொகேஷன் பார்க்கதா சொல்லுங்க. நான் தான் சார் இருக்கேன்.
Oh yeah, good, fine. Is everything okay, right? Yes, sir. Actually, I am interested on this group. You guys are done well. Bro, on the gun, you know? Yes, sir. Okay, good. Gautam respond to call me. Okay, sir. எமோஷனல் குவாலிட்டி கிடைக்கல. உனக்கு தெரியும் எவ்வளோ பிடிச்சு பார்த்துருக்கோம். ஒருத்தர் பற்றி தரல, வீட்லேயும் பிரச்சனை. அப்பா வர கால் வந்து பார்த்துட்டாரு. வீட்டில் நான் தான் ஃபேமிலி பார்த்துக்கணும். அதான் ஒரு ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டே சொந்தம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்த வீட்லேயும் பிரச்சனை. அதான் உனக்கு தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டேன். அதான் கேஷ் வாங்கிட்டு வந்து உன்னை பார்க்கலாம் இருந்தோம். அது குரூப் ஆயிடுச்சு. இப்போ கூட ஒன்று கெட்டு போகலை. ப்ராஜெக்ட் நம்ம தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் இல்லை, நேம் தான் வராது. நம்மளால பண்ண முடியும் ப்ராஜெக்ட். இருபது பண்ண போகிறாரு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும். இப்போ தான் வேறு வேறு வேணும். காசு வேணும் கேட்டிருந்தேன். காரை விற்று கொடுத்து பண்ணடா. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா? கதையை விற்றுட்டு வந்து நடிச்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுலக்கு அப்படி இல்லைடா. ஒருத்தனோட முடியும்னு நினச்சேன். இனிமேல் தனியாக தான் போகணும் போல. விட்டு போயிருந்தீங்களா? அதிகரித்தது.